சொல்லுகிறார், எப்பா நீ டிரெஸ்ஸுக்காக கவலைப்படாத, ஏன்னா உன் சரீரத்தை கொஞ்சம் கவனித்துப்பார். டிரெஸ் என்பது ஒரு மனிதனுடைய சாதாரண ஒரு உற்பத்தி பொருள். ஆனா உன் சரீரத்தை ஒரு மனுஷனால உற்பத்தி செய்ய முடியுமா? உன் கண்ணை போல ஒரு கண்ணை உருவாக்க முடியுமா? விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், நம்முடைய கண்ணை போன்ற ஒன்றை உருவாக்கணும்னா ஒரு ரூம் அளவுக்கு உள்ள காரியங்களை செய்யணுமா? ஆனா ஆண்டவர் எவ்வளவு அழகா சின்னதா உருவாக்கி நம்ம கண்ணை உள்ள வச்சு அது எத்தனை ஒரு விளக்கா நமக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கு. நம்முடைய அவயவங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சில வேலையை சிந்தித்து பார்ப்பதுண்டு. ஆண்டவர் நம்முடைய மூக்கை இப்படி கமத்தி வைப்பதற்கு பதிலாக நேர நிமித்தி வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்னு சிந்திச்சு பார்ப்போம். ஒரு மழை தண்ணியும் வெளியே போகாது, எல்லாம் உள்ள வந்து ஏறிடும். குளிக்கிற தண்ணி எல்லாம் உள்ள வந்து ஏறிடும். யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஞானமா வச்சிருக்கிறார். மழை பெஞ்சு தண்ணி வந்தா அப்படியே அது உள்ள போகாம வெளியே போயிடணும். அதுக்காக மூக்கு அவ்வளகா செட்டப் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம விரலை பாருங்க, விரல்ல எத்தனை மடக்கு வேணும், அழகா வச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு அவயவத்தையும் யோசித்து பார்த்தாலே நமக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நம்ம சரீரத்தை எவ்வளவு அழகா டிசைன் பண்ணி ஆண்டவர் படைச்சிருக்கிறார். இதை ஒரு விஞ்ஞானியால படைக்க முடியுமா? இதை ஒரு விஞ்ஞானியால உருவாக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றார், எப்பா மனுஷனால உருவாக்க முடியாத ஒரு அழகான சரீரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேனே, இந்த சரீரத்தை கொடுத்தனா இதை மூடுறதுக்கு ஒரு டிரெஸ் கொடுப்பனா? கொடுக்க மாட்டேனா? உனக்கு அவ்வளவு விசுவாசம் இல்லையா என்று ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். சரீரத்தை வஸ்திரத்தை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தது அல்லவா? அல்லேலூயா. உன் ஜீவன் ஒரு மனிதனாகிலும் இறந்து போன ஒருவனுக்கு ஜீவனை கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ உனக்குள்ள ஒரு அழகான ஜீவன் இருந்து உன்னை எவ்வளவு செயல்பட வைக்குது. இந்த ஜீவனையே உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன்னா கொஞ்சம் சாப்பாடு உனக்கு தராம இருந்துருவனா? நீ ஏன் இதுக்காக தேவையில்லாம கவலைப்படுகிற? ஆண்டவருடைய கேள்வியை பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே இப்படிப்பட்ட இந்த லௌகீக காரியங்களுக்காக நாம் தேவையற்ற கவலைகள் கொள்ளக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், எதிர்காலத்தை பற்றி கவலை கொள்ளாதே. எதிர்காலம், நாளைக்கு என்ன செய்வோம்? ஆண்டவர் சொல்றார், நாளைக்கு உன்னுடைய தேவையை சந்திப்பதற்காக நான் சிலதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், அது நாளைக்கு அது வெளிப்படும். ஆகவே இன்னைக்கே நீ கவலைப்பட்டு இருக்காத. சிலருக்கு வந்து பொம்பளை பிள்ளைகள் பிறந்த உடனே எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்ப ஆண்டவரே? குளித்துறையில பாலம் உடைஞ்சு கிடக்கிறதுக்கு அழகிய மண்டபத்துல இருந்தே ஒருத்தர் வந்து டிரெஸ் வேஸ்டி அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு போனாராம். ஏ, பாலம் வர்றதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, அதுக்கு முன்னாடியே இங்க தூக்கி பிடிச்சிட்டு போயாச்சு. ஆகவே அப்படி செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா கரிசனையற்றவர்களாகவும் இருக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு வர்ற பணங்கள்ல நம்ம கவனமா நம்ம ஒரு பங்கை சேர்த்து வைக்கிறோம். சரி, பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒரு கல்யாணம் வரும், அதனால படிப்பு செலவு வரும், அதனால முன்கூட்டியே கொஞ்சத்தை சேர்த்து வைப்போம். அப்படி நம்ம சேர்த்து வைப்பது அது தவறல்ல, அது கரிசனையா ஒவ்வொரு காரியங்களும் செய்வது தவறல்ல. ஆனா சிலர் என்னன்னா அப்படியே கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இப்போ கவலைப்பட்டு கொண்டே எந்த பிள்ளைகள் பாருங்க, அழகான ரெண்டு பிள்ளைகள் ஆண்டவர் தந்திருக்கிறார். பொம்பளை பிள்ளைகளா இருந்தா என்ன, ஆம்பளை பிள்ளைகளா இருந்தா என்ன, கவலைப்பட வேண்டிய என்ன? கர்த்தர் நீங்களை ஆண்டவர் அழகா தந்திருக்கிறார் அல்லவா, அந்த பிள்ளைகளுக்குரிய அத்தனை காரியத்தையும் அவர் நடத்துவார். அல்லேலூயா. எனக்கு ரெண்டும் பொம்பளை பிள்ளைகள் நினைப்பீங்க, அவங்க தான் அழகா சீக்கிரமா எல்லாம் அழகா நடந்துரும். அற்புதமா ஆண்டவர் செய்கிற ஆச்சரியம் உண்மையிலே அப்படி இருக்கு. பலருடைய சாட்சிகள் அதற்கு இருக்கிறது. ஆகவே எதுக்கும் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் தந்தார் என்றால் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ தந்ததுக்காக சந்தோஷப்படுங்க, கவலைப்படாதீங்க. இப்படி ஆண்டவர் தந்துட்டாரேன்னு கவலைப்படாதீங்க. சில வேளை என்னன்னா உங்க பிள்ளைகள் வந்து எனக்கு பிள்ளை வந்து ரொம்ப அழகு இல்லையே, அப்படி கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளையை கர்த்தர் படைத்தார் என்றால் அது அழகுள்ள பிள்ளைதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அழகுல என்னன்னா நமக்கு ரசிப்பதுலதான் பிரச்சனையே தவிர, ஆண்டவருடைய சிருஷ்டி அனைத்துமே அழகுள்ளவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதனால எனக்கு பிள்ளை கருப்பா பறந்துட்டேன்னு கவலைப்படாதீங்க. இதெல்லாம் தான் நம்ம தள்ள வேண்டிய கவலை. என் பிள்ளை ரொம்ப கட்டையா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. ரொம்ப குண்டாயிருச்சேன்னு கவலைப்படாதீங்க. உங்க சரீரத்தினுடைய அவயவங்களை குறித்து கவலைப்படாதீங்க. ஏனென்றால் இவைகள் எல்லாம் தள்ளிவிட வேண்டிய கவலைகள். இதையெல்லாம் நாம் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை தள்ளி விட்டு விட்டு கர்த்தரிடத்திலே நாம் மனதை திறந்து கர்த்தருக்கு நேராக போவோம் என்றால் நம்முடைய ஓட்டம் ஆசீர்வாதமாக போயிட்டு இருக்கும். அல்லேலூயா.
நீங்க ஒரு உங்க வேலையில ஒரு சின்ன வேலை செய்யலாம், அதை பற்றி அவர் செய்யற வேலையை நல்லா சந்தோஷமா செய்யுங்க. எந்த காரியத்திலும் அப்படித்தான், தேவையில்லாத கவலைகளுக்கு இடம் கொடாமல் இருங்கள். விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க, நம்ம இந்த உலகத்துல வரும்போது ஏதாவது கொண்டு வந்தோமா? ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் நம்மளை ஏதாவது குறைவா வச்சிருக்கிறாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, என்ன குறைவு இருக்கு நமக்கு? எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தருகிறார். அதுபோல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கு இனி வரப்போகிற தலைமுறைகளுக்கும் உரிய அனைத்து காரியங்களையும் பார்த்து கொள்ள அவர் யெகோவா ஈரே வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவையில்லாத கவலைகளை சுமந்து ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் கெடுத்து போடாதிருங்கள். விசுவாச ஓட்டத்தை விட்டு விலகி போகாமல் இருங்கள். ஹல்லேலூயா. இந்த கவலைக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு என்ன ஆகும்னா, மனுஷனுடைய கவலை அவன் இருதயத்தை ஒடுக்கும் என்று நீதிமொழிகள்ல வாசிக்கும். இந்த கவலைக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு துதியே வராது. ஏன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கே, என் வாழ்க்கை எப்படி இருக்கே, அவர் அப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்குதே, இதை நினைச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு முறுமுறுப்பாங்களே தவிர துதி வராது. இஸ்ரவேல் புத்திரருக்கு வந்த பிரச்சனை அதுதான். கர்த்தர் உனக்காக செங்கடலை திறந்தார், உனக்காக கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட செய்தார், உனக்காக வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இவ்வளவெல்லாம் செய்த பிறகும் அது இல்ல, வெங்காயம் இல்ல, வெள்ளப்பூண்டு இல்ல, வெள்ளரிக்காய் இல்ல, இறைச்சி இல்ல, இன்னும் என்ன சொல்லுது, இறைச்சி இல்ல, அந்த இறைச்சி இல்ல. இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, மன ரம்மியமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாரங்களை எல்லாம் தள்ளி விடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் தர்றதுல சந்தோஷமா இருக்க நாம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் தந்த பைக்கில் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் தந்த வாகனத்துல சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் தந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஒரு புதிய வீடை கட்டுவோம்னு யோசித்து கட்டுவது தவறு இல்லை. ஆனா அதுக்காக எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்ட ஆண்டவரு இந்த வீட்டுல நான் இருந்துகிட்டே இருக்கேன் அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கேன். சந்தோஷமா இருங்க. நீங்க கவலைப்பட்ட உடனே புதிய வீடு வந்துருமா? நீங்க கவலைப்பட்ட உடனே என்னவோ ஒரு மலை சரிஞ்சு இருக்கிற மலை நேரம் நிமிந்துருமா? என்ன நடக்கும்? ஒன்னும் நடக்க போறது இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னா, நீ கவலைப்படுறதுனால உன் சரீரத்துல ஒரு முளம் நீளுமா அல்ல ஒரு முளம் குறையுமா, அல்லது உன்னுடைய கலர் மாறுமா அல்லது கலர் குறையுமா? ஒன்னும் நடக்க போறது இல்லை கவலைப்படுறதுனால. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா இந்த கவலையெல்லாம் தூக்கி தள்ளு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாரத்தை நாம் தள்ளிவிட்டு செல்ல வேண்டும். அல்லேலூயா. இயேசு மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு சென்றிருந்தார். அங்கே மரியாளும் மார்த்தாளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா திடீர்னு மார்த்தாள் ஓடி வந்து இயேசுவை பார்த்து சொன்னால், ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்வதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? பேதுரு வந்து ஒரு நாள் பேதுரு சீஷர்கள் எல்லாம் ஒரு சிலர் வந்து கடல்ல போகும்போது கேட்டாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? பலர் என்னன்னா, ஆண்டவருக்கு என்ன கவலை, ஆனா நம்மை விட நம்ம மேல அதிக கவலையா இருக்கிறவர் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருடைய கரிசனையை போல ஒருவரை பார்க்கவே முடியாது, அவ்வளவு ஒரு அருமையான ஆண்டவர். ஆகவே இந்த தேவனை சேவிக்கிற நாம் நிச்சயமாக தேவையற்ற காரியங்களுக்காக கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே செய்வார். உங்கள் பிள்ளைக்கு விவாகம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஜெபம் பண்ணுங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைக்கென்று கர்த்தர் வைத்த நன்மை அவர் ஏற்ற வேளையில கொண்டு வந்து தருவார். ஒரு நாளும் ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவர் தெரியுமா? ஒரு சின்ன தண்ணி முதற்கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அந்த கணக்கில்லாத நன்மைகளை நினைச்சு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த கவலை எல்லாம் பறந்து போய்விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் நன்றியோடு வாழணும். கவலைகளை தள்ளிவிட நாம கற்றுக்கொள்ளணும். தேவையில்லாத பாரங்களை தள்ளிவிட கற்றுக்கொள்ளணும். தேவ பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார், அவைகளை நினைத்து இந்த கவலைகளை எல்லாம் தள்ளிவிட்டு விட்டு
நாம் நம்முடைய ஆண்டவரை நோக்கி ஓட வேண்டும். ஆகவே இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் தள்ளிவிட வேண்டிய ரெண்டு காரியங்கள், ஒன்று பாவத்தை தள்ளிவிட வேண்டும், இன்னொன்று பாரத்தை தள்ளிவிட வேண்டும், தேவையற்ற கவலைகளை தள்ளிவிட வேண்டும். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சியாயிருங்கள். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஆமென். சந்தோஷமா இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவையற்ற பாரங்களை நம்மை விட்டு தள்ளி விட வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாச ஓட்டம் அழகாக ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வியாதி வந்தாலும் கவலைப்படாதீங்க, வயோதிபம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. யார் நம்மை கவனிப்பார், யார் நம்மை ஆதரிப்பார்? நம்மை படைத்தவர் ஒருவர் உண்டென்றால் அவர் நிச்சயமாக நம்முடைய மூச்சு போகும் வரை நம்மை அவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே அதிலே நாம் தைரியமாக இருக்க வேண்டும். பாவத்தையும் பாரத்தையும் நாம் தள்ளிவிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தள்ளிவிட்டு ஓடுகிற ஒரு ஓட்டம். இரண்டாவதாக நாம் இதிலே செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், யாரை நோக்கி ஓடுகிறோம், நம்முடைய ஓட்டம் யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். இந்த ஓட்டம் இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டம். ஒரு அல்லேலூயா சொல்வோமா. எந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவர்களுக்கும் ஒரு லக்கு இருக்கும். இந்த இடத்தை போய் செய்ய வேண்டும், 200 மைல் போய் செய்ய தொட வேண்டும் என்ற ஒரு லக்கு இருக்கும். அப்போ நம்முடைய ஓட்டம் எங்கே, எதை போய் தொட வேண்டும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவரை நோக்கி ஓடணும், அவருடைய ராஜ்யத்துல போய் சேரணும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய முடிவு. ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அவருடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி ஓடி போய் அங்கே இயேசுவிலே முடிவடைந்தது. கிறிஸ்துவுக்கு நேராக ஓடி கிறிஸ்துவுக்குள்ளே முடிவடைய வேண்டும், இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு அநேக மனிதர்கள் உலகத்தில் ஓடிட்டே இருக்கிறாங்க. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா தூங்குவது 4 மணி நேரம் மட்டும் தூங்குறாங்க, சிலர் 2 மணி நேரம் மட்டும். அவ்வளவு தூரம் வேலை செய்கிறார்கள், உழைக்கிறார்கள். ஐயா, எதுக்காக இவ்வளவு வேகமா ஓடுறீங்கன்னா, எப்படியாகிலும் கொஞ்சம் பூமியை நான் வாங்கிவிட வேண்டும், என் கம்பெனியை நான் பெரிதாக ஆக்கிவிட வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. ஆண்டவர் அறியாத மக்களுடைய நோக்கம் அதுதான். உலகத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய மனிதன் ஓட தொடங்கினான். அவனுடைய ஓட்டம் என்ன தெரியுமா? என்னுடைய ராஜ்யத்தில் சூரியன் மறையக்கூடாது, உலகம் முழுவதிலும் என் ஆளுகை இருக்க வேண்டும் என்று அவன் யுத்தம் பண்ண தொடங்கி, தன் வாலிப நாட்களில் பெரும் பகுதியை யுத்தத்திலே அவன் செலவு பண்ணி கொண்டிருந்தான். அதுபோல அவன் போன இடமெல்லாம் அவனுக்கு வெற்றி கிடைத்தது. இவ்வளவு தூரம் ஓட்டம் ஓடி கடைசியில் அவன் நினைத்தது போல உலகத்தின் பல பகுதிகளை தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வந்தான். ஆனால் முடிவிலே அவன் ஒரு வெறுமையை உணர்ந்தான். நான் தப்பான இதை நோக்கி ஓடிட்டேன், உலகம் முழுவதும் என்னுடைய ஆளுகைக்குள்ள வரணும்னு ஓடுனேன், அந்த நோக்கத்தோட ஓடுனேன், ஓட்டம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது என் முடிவிலே நான் வெறும் கையாய் போகிறேன். அவனுடைய ஓட்டத்தின் முடிவு வெறுமையை உணர்வதாக இருந்தது. காரணம், உலகத்தை நோக்கி ஓடின ஓட்டம், உலகத்திற்குரியதை நோக்கி ஓடின ஓட்டம். ஆனால்
கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தின் முடிவோ மகிமை. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், அவரும் ஓடினார், வாலிபத்தில் தொடங்கின ஓட்டம் ஓடிக்கொண்டே இருந்தார், வயோதிபத்தில் முடிவடைந்தது. முடிவடைய போகிற நேரத்தில் சொன்னார், இது முதல் எனக்காக கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து வரும்போது அதை எனக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. முடிவிலே மகிமையை உணர்ந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் உலகத்திற்கு நேராக ஓடுவதாக இருந்தால் முடிவில் வெறுமையை உணர்வீர்கள் என்பதை சத்தியத்தை அனைவரும் நம்முடைய இருதயங்களிலே ஆணித்தரமாக பதித்திருக்க வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, நம்முடைய உலக நம்முடைய வாழ்வின் ஓட்டம் உலக பொருளுக்காக அல்ல. ஆண்டவர் சொன்னார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்திற்காக ஓடுங்கள், பிரயாசப்படுங்கள் என்று இயேசு சொன்னார். நம்ம எதுக்காக ஓடுகிறோம்? அழிந்து போகிற காரியத்தை முன்வைத்து ஓடுகிறோமா? அசைவில்லாத ராஜ்யத்தை, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்தை முன்வைத்து ஓடுகிறோமா? ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பூலோகத்தில் மனிதர்களுடைய கண்டுபிடிப்பான வாகனங்கள் எல்லாம் பாருங்க, அதிவேகமாய் போகக்கூடிய கார் இருக்கு, பறக்கும் கார் கூட கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லுகிறார்கள். எல்லா காரும் ஓடிட்டே இருக்கு, விமானமும் ஓடதான் செய்யுது. ஆனா விமானம் கொஞ்ச நேரத்தில் ஓடின உடனே அது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அது ஓடிக்கொண்டிருப்பது உடனே அது மேலே எழும்பி விடுகிறது. ஒரு அலையிலேயே சொல்லுவோம், ஏன்னா அதனுடைய நோக்கம் எங்க இருக்குன்னா மேலே பறக்கக்கூடியது, மேலே எழும்பக்கூடியதா இருக்கு. சமீபத்திலே நம்முடைய விஞ்ஞானிகள் ஒரு செயற்கை கோளை விட்டார்கள், பூமியினுடைய நீள்வட்ட பாதையில் பூமியிலிருந்து 562 கிலோமீட்டர் தூரத்தில் என்று ஞாபகம். அதற்கு முன்பு மங்கள்யான் என்ற ஒரு செயற்கை கோளை விட்டார்கள் செவ்வாய் கிரகத்துக்கு. அப்போ அவங்க ஒரு நோக்கத்தோடு விடுறாங்க, இந்த செயற்கைக்கோள் செவ்வாயில் போகணும், அங்கே இருக்க ஆராய்ச்சி பண்ணுவதற்கு தேவையான கருவிகள் எல்லாம் அதை வச்சு ராக்கெட்டில் அனுப்பி விடுறாங்க, அது அங்கே போய் சேர்ந்து அங்கே உள்ளதெல்லாம் படம் எடுத்து அனுப்பிட்டே இருக்கு. அதுபோல் இப்போ பூமியிலேருந்து 562 கிலோமீட்டர் உயரத்தில் இப்போ ஒரு இதை விட்டிருக்கிறார்கள், அதை விட்டு வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அப்போ பாருங்க, நோக்கம், அந்த நோக்கம் சரியாக நிறைவடையும் போது அது பெரிய பிரயோஜனத்துக்கு ஏதுவாக இருக்கின்றது. அதுபோல நம்முடைய நோக்கம் இந்த பூலோக காரியத்துக்காக இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை தோல்வி அடைந்து போகும். அது தேவன் வாசம் பண்ணுகிற ராஜ்யத்திற்காக, அவரை போய் சென்றடைவதற்காக அதை முன்வைத்து நாம் ஓடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வெற்றியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், ஆண்டவரே நான் எதுக்காக ஓடுகிறேன்? ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன், பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், எதுக்காக ஜெபம் பண்ணுவது நல்லது? எத்தனை மணி நேரமும் பண்ணுங்க, 2 மணி நேரம் பண்றவங்க இன்னும் அதிகமா வளருங்க, ஜெபத்துல எவ்வளவு பெருகுங்க, வளருங்க. ஆனால் இந்த ஜெபம், 4 மணி நேரம் ஜெபம் எதற்காக? எல்லாம் அழிந்து போகிற உலக காரியத்திற்காகவா அல்லது நித்தியத்தை குறித்த காரியங்களுக்காகவா? சிந்திக்கணும். சிலருடைய ஜெபம் அனைத்தும் பூலோகத்துக்குரியதா இருக்கு. கடைசியில் என்னன்னா, இப்படி நம்ம செய்துட்டு இருந்தோம்னா நம்முடைய அந்த நோக்கம் இயேசுவை நோக்கி ஓடாமல் அது உலகத்திற்கு நேராக திரும்பி மறுபடியும் நம்முடைய வாழ்க்கை கீழே வந்துவிடும். ஆகவே நம்முடைய நோக்கம் மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, இயேசுவை நோக்கி ஓடுகிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்ததாக அதிலே சொல்லி இருக்கிற 3வது காரியம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட கடவோம். அல்லேலூயா. நாம ஓடணும் இந்த விசுவாச ஓட்டம், ஆனா நமக்கு நியமிக்கப்பட்டத ஓட்டமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் எல்லாம் ஒரு 1000 பேர் வர்றோம்னு வச்சுக்கிடுங்க, 1000 பேருக்கும் ஆண்டவர் தனித்தனி ஓடு பாதைகளை நியமித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. என் ஓட்டம் உங்களுடைய ஓட்டமாகாது, எனக்கு டிராக்ல நீங்க ஓட முடியாது, உங்களுக்கு டிராக்ல நான் ஓட முடியாது, ஒரு பிரதருடைய டிராக்ல இன்னொருத்தர் ஓட முடியாது, இன்னொருடைய டிராக்ல இன்னொருத்தர் ஓட முடியாது. உங்களுக்கென்று எது நியமிக்கப்பட்டதோ அந்த ஓட்டத்திலே, நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே ஓட வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. நிறைய இன்றைக்கு போக்குவரத்துக்கு பல காரியங்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தரைவழி போக்குவரத்துல பாருங்க, பஸ் இருக்கிறது, லாரி எல்லாம் இருக்கிறது, கார் இருக்கிறது, இப்படி அநேக போக்குவரத்துக்காக பயன்படுத்துகின்ற காரியங்கள் இருக்கிறது. அதே சமயத்தில் ட்ரெயின் இருக்கு,
ட்ரெயினுக்கு ஆசை வந்து, நானும் காரை மாறி பஸ்ஸை மாறி தரையில ஓடுறேன்னு ஆசை வந்து, ட்ரெயின் தண்டவாளத்திலிருந்து இறங்கினா என்ன ஆகும்? அது வண்டி போய் சேராது. அதுக்குன்னு ரெண்டு ட்ராக் போட்டு விட்டுருக்கு. அதுல இருந்து அந்த பக்கமும் அசைய முடியாது, இந்த பக்கமும் அசைய முடியாது. அசைஞ்சிட்டுனா நம்ம செய்தித்தாள்ல வரும், சரக்கு ட்ரெயின் தடம் புரண்டது, பயணிகள் ட்ரெயின் தடம் புரண்டது. அப்போ அதுக்கு ஒரு ரெண்டு ட்ராக் போட்டு விட்டுருக்காங்க, அதுலதான் அது ஓட முடியும். ஏனென்றால் அது அதற்கு தகுந்தாற் போல வடிவமைக்கப்பட்டது. ஆகவே அதில் ஓடுவதுதான் அதற்கு வெற்றி. இது போலதான் ஆண்டவர் உங்களை குறித்து ஒவ்வொருவருத்தரும் தனித்தனி ட்ராக் போட்டு விட்டுருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், அந்தியோகியா சபையிலே நீகர் என்னப்பட்ட சிமியோன் இருந்தார், பர்னபா, சவுல், இன்னும் சிலர் எல்லாம் சேர்ந்து ஐந்து பேரை பற்றி அங்க சொல்லியிருக்கு. இவர்களெல்லாம் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் அங்கே இருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் உபவாசித்து ஜபித்துக் கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார், பர்னபாவையும் பவுலையும் நான் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் ஜபித்து அவர்களால் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் ரெண்டு பேரும் மிஷனரி ஊழியத்திற்காக புறப்பட்டு சென்றார்கள். ஹல்லேலூயா. அவ ஒரே சபையில் ஐந்து ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஆவியானவர் திடீர் என்று சொல்லுகிறார், அவர்களை நான் தெரிந்து கொண்டது மிஷனரி ஊழியத்திற்காக, அதற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஹல்லேலூயா. அதுபோல நம் எல்லாரை குறித்தும் ஒவ்வொருவரை குறிச்சும் தனித்தனி ட்ராக் போட்டு விட்டு இருக்கிறார். அதுலதான் நம்ம ஓடணும். அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகக்கூடாது. அவங்க ஓடுறதெல்லாம் ஈஸியா இருக்கே, அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அவர் என்ன கஷ்டத்துல ஓடிட்டு இருக்கிறார். இங்க இருந்து பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அல்லவா, இந்த கரையிலிருந்து பார்க்கிற மாட்டுக்கு அந்த கரை எப்படி இருக்குமா, பச்சையா இருக்கு. ஆனா அங்க போனாதான் தெரியும் அந்த மாடு அங்க காஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ட்ராக்லயும் அந்தந்த ட்ராக்குக்கு தகுந்த லோடு இருக்கும். நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியும், அங்க பரவாயில்ல அவர் ரொம்ப ஈஸியா ஓடிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை உங்க கண்ணுடைய ஒரு பக்கத்துல அவர் ஈஸியா ஓடிட்டு இருப்பார், ஆனா மறுபக்கம் வேற பல பிரச்சனைகள் அவரை நெருக்கி ஓடிட்டே இருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ஓடிட்டு இருக்கும். அந்த வண்டிக்கு அந்த ஓடு தளம்தான் சரி, அதுல நீங்க இறங்கிறதுக்கு நினைக்காதீங்க, வித்தியாசம் ஆயிரும், உங்களால ஓடி போய் சேர முடியாது. ஆகவே உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுங்கள். ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் நினைப்பாங்க, அந்த பையன் விதவிதமா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாட்ச் கட்டிட்டு வர்றான், எனக்கு அந்த வசதி இல்லையே, நான் அந்த வீட்டில் பிறந்திருக்க மாட்டேன். நான் அந்த வீட்டில் பிறந்திருந்தா தான் உனக்கு தெரியும், அங்கேயும் சில கஷ்டம் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு சிலதை பார்த்து விட்டு அங்க இருந்தா நமக்கு நல்லா இருக்காதா, இங்க இருந்தா நல்லா இருக்காதா நமக்கு தெரியும், அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அங்க எப்படி இருக்குன்னு. ஆகவே உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட பாதை தான் உங்களுக்கு ஏற்றது. அல்லேலூயா. அதனால ஒரு நாளும் அடுத்தவங்க ட்ராக்ல போக கூடாது, அடுத்தவங்களை காப்பி அடிச்சு போக கூடாது. நமக்கு என்ன ஆண்டவர் நியமித்திருக்கிறாரோ அதுல போகணும். அது போல பெற்றோரும் இந்த காரியத்துல கவனமா இருக்கும். உங்களுக்கு பல ஆசைகள் இருக்கும் பிள்ளைகளை குறிச்சு, அந்த ஆசையெல்லாம் கொண்டு பிள்ளைகள் மேல வச்சு திணிக்க கூடாது, திணறி போய் விடுவார்கள். கர்த்தர் அவர்களை எதற்காக இந்த உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறார் அதை அறிந்து அதற்கு நேராக அவர்களை நடத்தணும். ஹல்லேலூயா. அப்பதான் அவங்களை சரியான பாதையில நம்ம கொண்டு வர்றோம்னு அர்த்தம். அவர்களை என்னவாக மாற வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ அதுக்கு நேரா நம்ம கைடு பண்ணணும், ஜெபிக்கணும். அதுக்கு ஜெபித்து தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் வேலையும் அறிந்து அவர்களை அந்தந்த வழியில் நாம் நடத்துகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு காரியம், உங்க ட்ராக்ல நீங்க கரெக்டா ஓடணும்னா இப்போதைக்கு நீங்க உங்க ட்ராக்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் வே ஒண்ணு இருக்கு. உங்களை நடத்துவதற்கு பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்க சொல்ற பேச்சை கேட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்க ட்ராக்கை விட்டு மாறாது. சரியா? ஒரு அல்லையிலேயே சொல்லுவோம், ட்ரெயின் போயிட்டே இருக்கும், சில வேளை பாத்தீங்கன்னா பயங்கர வேகத்துல போகும். நம்ம நினைப்போம் சார் 12 மணி நேரம் போறது 8 மணி நேரத்துல போயிருவான், பாரு பார்த்தா 2 மணி நேரம் கொண்டு காட்டுக்குள்ள போட்டுருவோம், சிக்னல் கிடைக்காது, அங்க ஆஃப் பண்ணி போட்டுருவோம், நமக்கு கஷ்டமா இருக்கும். இவ்வளவு வேகமா வந்து இந்த காட்டுக்குள்ள கொண்டு வந்து இந்த ட்ரெயினை நிறுத்தி போட்டானே அப்படின்னு கஷ்டமா இருக்கு. ஆனா போக மாட்டார், டிரைவர் ஓட்ட மாட்டார். உள்ள இருக்கிறவங்க எல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எப்படா எப்படா. எத்தனை கொதிச்சாலும் சிக்னல் விழுகிற வரைக்கும் டிரைவர் என்ன செய்ய மாட்டார், எடுக்கவே மாட்டார். ஏன்னா எடுத்தா என்ன நடக்கும் அவருக்கு தெரியும், கொஞ்ச நேரத்துல என்ன நடக்கும். அதனால உங்களுக்கு சில வேளை வேகமா இருக்கும், இந்த படிப்பு படிச்சால் படித்து விட்டு முடித்தவுடன் பயங்கரமான வேலை என்று தெரியும். ஆனா பெற்றோர் சொல்லுவாங்க, மகனை வேண்டாம்,
இந்த படிப்பு படிக்கிறதுக்கு நம்ம முடியாது, நீ வேற படிப்பு படி, உங்களுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும், என்ன எங்க அப்பாவை புரிஞ்சுக்கிடல. நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, எங்க அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா, ரெட் சிக்னல் போட்டாங்களா, அங்க நின்றுங்க, அதுக்கு மேல அங்க தொடராதீங்க, அப்பா காட்டுற பாதையில போயிருங்க, உங்களுக்கு முடிவுல மேன்மை காத்திருக்கும். அல்லேலூயா. இல்ல இப்படிதான் போவேன்னா யார் செய்ய முடியும், யார் தடுக்க முடியும்? நீங்க சொல்லுகிறார், எப்பா நீ டிரஸ்ஸுக்காக கவலைப்படாத, ஏன்னா உன் சரீரத்தை கொஞ்சம் கவனித்து பார். டிரஸ் என்பது ஒரு மனிதனுடைய சாதாரண ஒரு உற்பத்தி பொருள், ஆனா உன் சரீரத்தை ஒரு மனுஷனால உற்பத்தி செய்ய முடியுமா? உன் கண்ணை போல ஒரு கண்ணை உருவாக்க முடியுமா? விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், நம்முடைய கண்ணை போன்ற ஒன்றை உருவாக்கணும்னா ஒரு ரூம் அளவுக்கு உள்ள காரியங்களை செய்யணுமா? ஆனா ஆண்டவர் எவ்வளவு அழகா சின்னதா உருவாக்கி நம்ம கண்ணை உள்ள வச்சு அது எத்தனை ஒரு விளக்கா நமக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கு. நம்முடைய அவயவங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலை ஆண்டவர் வச்சிருக்கிறார்.